அச்சுச்சோ அஸ்வின் சிஎஸ்கே விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஃபீல் பண்ணியிருந்தோம். சிஎஸ்கே விட்டு போய் மற்ற டீம்ல எப்படி இவர் இருப்பார் அப்படிங்கும்போது அடுத்த சாக்கு, அவர் தான் கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட கேப்டன். கேப்டன் ஆடே யார்டாடே, அவர் பாட்டுக்கு ஒரு மூளை ரெண்டு பால் போடுவார், பால் போட்டு முடிச்சா கூட எட்டாவதாவோ இல்லை ஏழாவதாவோ இறக்கி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் போய் கேப்டனை எப்படி ஏற்றுக்க முடியும், ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்த நேரத்தில் தான் அவரை கேப்டனாகவும் போட்டாங்க கன்ஃபார்மாக. ஸோ சேவாக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் போடல, சேவாக்குக்கும் சரி கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்கும் சரி. கேப்டனாக போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்மளால உண்மையிலே உள்ள செம்ம ஸ்டஃபான ஆள் தான் அப்படின்னு. அந்தளவு கண்டென்ட் இருக்கு, ஹீஸ் எ கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு அஞ்சு ரீசன் சொல்கிறேன். ஹோய் ஹீஸ் எ குட் கேப்டன். ஒய் அஸ்வின் இஸ் அ குட் கேப்டன். அதாவது நேற்று நடந்த மேட்சை பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும், நேற்று மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் தான் கிடையாது, சிஎஸ்கேக்கும் அஸ்வினுக்கும். இப்படி அது தோனி கூட ஆப்போசிட்டாக எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம். பட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து நம்ம கெயில் இறக்கி விட்டது, கெயில் வந்து இலத்துல எடுக்கல, பேஸ் ப்ரைஸ் எல்லாருமே செம்மையாக என்னடா கெயிலே எடுக்கலை அப்படிங்கிற அளவு இருந்துச்சு. ஆனால் எங்கே இறக்கி விட்டு அவன் வெளு வெளுன்னு வெளுப்பான்னு கரெக்டாக தெரிஞ்சு நேற்று மேட்ச்சில் இறக்கி விட்டோடனே, இல்லை இதே கெயில் எங்கேயா பார்த்துருந்தா தெரியாமல் கேட்குறேன், எங்கள் பவுலத்தை பார்த்தா பாவம் இல்லையா அடித்து அந்த அடி அடிக்கிறையா, சரி பாவம் சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக கொஞ்சம் சாத்து கம்மியாக சாத்தியிருக்கலாம். ஃபுட்டு சாத்து சாத்துன்னு சாத்து கரெக்டான மேட்ச்சில் கெயில் எடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பிரில்லியண்டான விஷயம் சீரியஸாக. செகண்ட் ரீசன் பிரில்லியன்ட் ரிவ்யூ, சாம் பில்லிங்ஸ் கொல்கத்தா மேட்ச்சில் வச்சு செய்து செஞ்சு செம்மையாக ஜெயிச்சு கொடுத்தார் இல்லையா. அவர் வந்து நேற்று மேட்ச்சில் ஆண்டுட்டு இருக்கும்போது பேக்கில் பட்டு தான் ஃபோர் பார்க்குறவங்க எல்லாருமே விட்டு இருந்துச்சு, பேக்கில் பட்டு ஃபோர் பாயிடுச்சு போல அப்படின்னு, அது ஆஃப் ஸ்பின்னா லெஃப்ட் ஸ்பின்னு போட்டவருக்கு மட்டும் தான் தெரியும் அந்தளவு ஒரு பால். ஸோ அந்த பால் போனதுக்கப்புறம் எல்லாருமே விக்கெட் கீப்பர் முத கொண்டு நின்றுட்டு இருக்காங்க, அவுட் இது நான் டிஆர்எஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிஆர்எஸ் கேட்டார். அது யாருக்குமே தெரியாது அவுட் ஆகணும், பார்த்தா அவுட் ஆயிடுச்சு, செம்ம ட்விஸ்ட் சீரியஸாகவே. ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க, ஏய் அஸ்வினே உனக்குள்ள இப்படி ஒரு திறமையாடா அப்படிங்கிற அளவு எல்லாமே பரவாயில்லப்பா தோனி கெடுத்து ரிவ்யூவில் அவுட்னா அவுட் அப்படின்னு கேட்டுவாங்கன்னா கேப்டன் இருந்தான்ப்பா அப்படின்னு எல்லாரும் வயலையும் சொல்ல வச்சிட்டாரு. தேர்ட் ரீசன் மேட்சோட செம்ம ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தவங்க நேற்று மேட்ச் பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், பால் அது பாட்டி போயிட்டு இருந்துச்சு, நான் எடுத்து சும்மா நார்மலாக அப்படி போடுவாங்க ஒரு ரன் ஓடி முடிப்பாங்க ஸ்கோர் மாறும் அப்படின்னு நினச்சேன், ஸ்கோர் மாறல விக்கெட்டு தான் மறிச்சு, எடுத்து டபால்னு அடிச்சு விட்டாரு கரெக்ட் ஹிட்டு. அதாவது வேற யாரும் கீப்பர்லாம் வாங்கிலாம் அடிக்கல, டேரெக்டாக அடிச்சாரு சிங்கிள் பிச்சாகி நேராக ஸ்டெம்பில் போய் அடிச்சு ரன் அவுட். இந்நேரத்துக்கு ஒருவேளை ராய்டு அவுட் ஆகாமல் இருந்திருந்தா மேட்சோட நிலமே வேற, தோனி ராய்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்கி என்ன அடி அடிச்சிருப்பாங்க, ராய்டு அவுட் ஆனதுனால தான் எங்கால ஜடேஜா இறங்கி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் போட்டார், அதனால தான் மேட்சே ஆயிடுச்சு. ரீசன் நம்பர் ஃபோர், அஸ்வின் இஸ் த பெஸ்ட் ரிங் மாஸ்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்கத்தை வந்து குண்டுக்குள்ளே வந்து கரெக்டாக சொல்லுவார் அந்த மாஸ்டர் சொல்ல சொல்ல கேட்கலாம், அந்த மாதிரி அந்த ரிங்குக்குள்ள உட்காந்துட்டே இங்கே அங்கேவோ அங்கேவோ அப்படின்னு பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இது இப்படி தான் பண்ணணும்னு தெளிவான ஒரு ஐடியா இருந்தனால கரெக்டாக எல்லாரும் வச்சு வச்சார். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஈஸ் அ பவுலர் இல்லையா, அஸ்வின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலர், அதனால வந்து பவுலர்ஸோட கேப்டன், ஒரு பவுலர் எந்தெந்த டைமில் தான் ஸ்ட்ரக் ஆகும் எங்கெங்கெல்லாம் அவன் ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ அதனால் அது எல்லாத்தையும் அந்த பவுலரோட மன வழி இன்னொரு பவுலர் தானே தெரியும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி யாருக்கு எப்போ பவுலிங் கொடுக்கணும், குறிப்பாக அந்த நம்ம ஆளுக்கு பவுலிங் கடைசி ஓவர் கொடுத்ததெல்லாம் நான் சிரித்தேன், ஏ ஏன்டா நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு. ஜெயிச்சிட்டாங்கல்ல, ஜெயிச்சாங்கல்ல. ரீசன் நம்பர் ஃபைவ், வாட் அன் ஐடியா ஜி, அப்பா சீரியஸாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதாவது வேர்ல்டு கப் 2020 வேர்ல்டு கப் அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹர்பஜனுக்கு தான் ஓவர் அடிச்சு ஹர்பஜன் தான் அப்சல்யூட்லாம் போட போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது ஐ ஹாவ் அன் அனதர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து எப்படி ஜெயிந்தர் சர்மா பால் போட்டு மேட்ச்சை ஜெயிக்க வச்சார். அந்த மாதிரி நேற்று எல்லாருமே எதிர்பார்த்தோம் முஜிப்பூருக்கு தான் எப்படியும் ஓவர் கொடுப்பாங்க, ஏன்னா செம்மையாக பயம் போட்டுட்டு தான் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தோனியை சொல்லியிருந்தார், அப்புறம் ஓவர் அடிக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுச்சு சொல்லா மூச்சு வாங்குது அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ட்விஸ்ட் வச்சார், எப்படி மோஹித் சர்மா பால தூக்கி போட்டு கொடுத்தாரு. நான் கடைசி சிஎஸ்கேலேருந்து அது தோனிட்டேருந்து கற்றுக்கிட்டு போன வித்தையே ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎஸ்கே டீம்லேருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அஸ்வினும் சரி மோஹித் சர்மாவும் சரி தோனிக்கே திருப்பி செஞ்சுட்டாங்க தான் கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஆட விட்டு அப்புறம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சிக்ஸ் அடிச்சோடனே சிஎஸ்கே மேட்ச்சில் சந்தோஷப்பட்டாங்க, ஐயோ ஜாலி இன்னைக்கு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் கடைசி பார்த்தா பால ஃபுல்லாக அப்படி கரெக்டான பிளானிங்கு, தோனிக்கு வந்து பேக் பெயினாக இருக்குது எட்டி அடிக்க முடியாது, ஒன்லி ஸ்ட்ரைக் மட்டும் தான் அடிக்கணும், ஃபுல்லாக ஆள பிளானி பட்டி விட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் அந்த லைன்லேயே போட்டு அடிக்க விடாமல் பண்ணி கடைசி காலி பண்ணிட்டாங்க. செம்ம பக்காவான ஐடியா, என்னதான் பஞ்சாப் போனாலும் கற்றுக்கிட்ட மொத்தத்தை இறங்கி காமிச்சிட்டியா நீ ஒரு தமிழையா தமிழ் சிங்க குட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ சந்தோஷமா இருக்கு இல்லையா, அதே சந்தோஷத்தோட என்ன பண்றீங்க அப்படின்னா அஸ்வின் இஸ் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணேன் டபால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரியான நிறைய நியூஸஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஐபிஎல் நியூஸ் அஸ்வினை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே ஸ்போர்ட் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.